யோகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் வர வீடியோக்களை கொஞ்சம் ஷேர் பண்ணி ஒரு உதவி கொடுங்க உறவுகளை. நன்றி. திருச்சிட்டம்பலம் ஓம் சிவாய். அனைத்து காவி உறவுகளுக்கு வணக்கம் சொந்தங்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, அதாவது நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமீபமாக சொன்னார், நான் வந்து முதல்வர் அல்ல, நான் முதல்வராக யாரையாவது ஒருத்தரை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பேன்னு சொல்லியிருந்தார் இல்லையா. அப்போது இந்த ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம மாரிதாஸ் அவர்களாக கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மாரிதாஸ் அவர்களிடத்தில் பேசும்பொழுது அவர் மாரிதாஸ் ஜி சொன்ன என்னென்னா, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு இந்துக்களுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கணும் அப்படின்னு தான் அவர் திரும்ப திரும்ப ஆழமாக என்னிடத்தில் சொன்னார். அதே போல் இப்போ மாரிதாஸ் அவர்களுக்கு கொடுக்குற நெருக்கடியில் நிறைய நெருக்கடி கொடுக்குறாங்க, நிறைய வழக்கு, நிறைய பிரச்சனைகள். அப்போது இந்த இதுக்கு பின்னாடி தமிழக பாஜக தலைமை இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது எப்படின்னு தெரியல, இல்லைன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃபுல்லாக மாரிதாஸ் அவர்களுக்கு வந்து முழுமையாக ஆதரவு கொடுக்கக்கூடியவர் யாருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தான். மாரிதாஸ் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பாஜகவில் கிடையாது. ஒருவேளை அவர் வந்து பாஜகவை ஆதரித்து பாஜகவுக்காக இறங்கியிருந்தார்னா நிச்சயமாக அவர் வந்து கண்டிப்பாக பாஜகவில் ஒரு முக்கிய பொறுப்பு வாங்கி பதவி வாங்கியிருக்கலாம், மாநில அளவில் ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கும் மாரிதாஸ் அவர்கள் தனியாக தான் இருக்கிறார், வெளியிலேருந்து தான் செயல்படுறார். அப்போது இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ரஜினி அவர்கள் அறிவித்த சொன்ன அந்த முதல்வர் வேட்பாளர் ஒருவேளை மாரிதாஸ் ஜியாக கூட இருக்கலாம். இதுதான் என்னுடைய சந்தேகம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க, நிறையா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் நிறைய சகோதரர்கள் சொன்னாங்கன்னா, இப்போ அந்த இமெயில் விவகாரத்தில் மாரிதாஸ் அவர்கள் வந்து சைபர் கிரைம் கால் ட்ரேட்டாக அந்த வழக்கு பிரச்சனையில் போய் இப்போ ஆஜரானார் இல்லையா. அதில் கூட பார்த்திங்கன்னா, ஏன் பாஜக தலைமை குரல் கொடுக்கல அப்படின்லாம் நிறைய கேள்வி எழுந்துச்சு, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்போ கூட அவங்க நம்ம சகோதரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாரிதாஸ் அவர்களுக்கு போயஸ் கார்டன் ஆதரவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போயஸ் கார்டன்னா நீங்கள் ஒன்று அண்ணா திமுகன்னு நினச்சிடக்கூடாது, ரஜினிகாந்த் அவர்களும் அங்கே தான் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் முழுமையாக மாரிதாஸ் ஜிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனால் உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். இது வந்து ஒரு நம்முடைய ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறோம் சொந்தங்களே, தப்பாக யாரும் நினச்சிக்க வேண்டாம். ஆனால் உண்மையிலே மாரிதாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு களப்போராளி, உண்மையை பேசக்கூடிய நபர், ஒரு இந்துக்களுக்கு ஆதரவாகவும் எல்லா மதத்துக்கும் நடுநிலையாகவும் செயல்படக்கூடிய ஒரு நபர் மாரிதாஸ் அவர்கள் வந்து. அதனால் மாரிதாஸ் அவர்கள் வந்து ரஜினி சொன்ன முதல்வர் வேட்பாளராக இருந்தால் நானும் அதை ஆதரிக்கிறேன், நீங்களும் அதை ஆதரிச்சிங்கன்னா சொந்தங்களே இந்த பதிவை கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உறவுகளை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாரிதாஸ் அவர்களுக்கு வந்து ரஜினி ரசிகர்கள், அதாவது ரஜினி ரசிகர்கள் அத்தனை பேருமே மாரிதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, அதையும் நம்ம இதில் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அவர் வந்து மாரிதாஸே சில பதிவுகள் சொல்லியிருக்கிறார், நான் வந்து ரஜினி ரசிகர் அப்படின்னு சொல்லி. அதனால் ஒரு மேடையில் என்னவோ ரஜினிகாந்த் அவர்களே மாரிதாஸ் அவர்களை வந்து ஆதரித்ததாக கூட நம்ம அந்த வீடியோலாம் பார்த்துருப்போம். அதனால் எது எப்படியோ ஒருவேளை மாரிதாஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக கூட வருகிற தேர்தல்களில் ரஜினிகாந்த் சொன்ன முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரோ என்னமோ தெரியல. அதனால் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று ஏற்றுக்கொள்ளும் சொந்தங்களே, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் நல்லது தான். நன்றி உறவுகளை.